சிக்கி முண்டங்கள இப்படி அடி சண்டை போடுவீங்க நல்ல மூஞ்சில குத்துடினா குத்து ஆஹா அப்படிதா 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 டே சே 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 இவ்வளவு கெட்ட சண்டை போடுறது நான் எங்க புடிச்சிட்டு காணுங்க நல்ல குத்துடி குத்து அப்படிதா அப்படிதா குத்து குத்து ஏ போடு நித்து 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 என்னங்கடி நீங்க குடும்ப பொம்பளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நம்மள எப்படி சண்டை போடணும்னா நாயே பேயே தேவடியா முண்டச்சிருக்கே இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போடுடி என்ன புரிஞ்சது ஆரம்பிங்க 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 வா 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 வந்து கையம் கொடு சீக்கிரம் நீங்க ஆரம்பிங்கடே சொல்லுங்கடே தேவடியா अभी अका ये अल्लाह तारा उन्हें मैं
உங்க வயசு போறாத ஓடாங்க அவன் காத்து நிப்பா அத கொஞ்சம் சிரிச்சிட்டே தான் சொல்றேன் காசு வரல சக்கர கட்டி ராசாத்தி சரி அப்ப நான் அதல அடிச்சு வச்சறேனே நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டேனா வணக்கம்ண்ணே காய்கறி இன்னையில இருந்து நீ புதுசா ஒரு ஏரியாக்கு லெட்டர் கொடுக்க வேண்டியது வரும் எங்க நீங்களோட கும்மி அடிக்கிற இடம்ல லால்பத்தி உலகத்தோட முதல் தொழில் பிரதான தொழில் வேசி தொழில் அவங்க எல்லாம் தன்னை வர்த்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறவங்க அவங்க எல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜீவன்கள் உனக்கு தெரியாது நீ இப்பதானே இங்க வந்திருக்க போக போக தெரிஞ்சுக்குவ சரி இது எப்போ நீ போற கிராமத்துக்கு கொடுத்துற சரிங்க இது லால் பாவுக்கு சரிங்க அப்புறம் அவங்க சாதாரண பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அவங்க கூத்ததா நீ திருவிழால பாத்துるபல்ல ஆமாங்க அங்க போய் அனாவசியம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத லெட்டர் கொடுத்தமா வந்தமானு இருக்கணும் என்ன சரியா சரிங்க அவங்களோட லெட்டர் படிக்க முடியாத சூழ்நிலை வந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க என்ன அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியல எதுக்கு நம்ம போஸ்ட் மாஸ்டர் அந்த லால் பத்திய பத்தி பேசும்போது மட்டும் அவ்வளவு பில்ட் அப் கொடுக்கறாரு அவருக்கு அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ என்ன ராசா இப்படி கேட்டுட்ட பூவ பெருமாத வண்டம் பால குடிக்காத பூனையும் உலகத்துல இருக்கா என்ன என்ன நான் சொல்றது அவரும் ஆம்பளை தானே வாய் மூடு உன்ன போய் கேட்டம் பாரு ஐயே வெக்கத்தை பாரு நீ அதிர்ஷ்டக்கார பையன் தான் உனக்கு மச்சம் அந்த இடத்துல இருக்கு நீ போற இடம் சொர்க்கம் கண்ணா அடைக்கு வசிக்கிறியா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொன்னது உனக்கு புரியும் ஹேய் எதுக்கு அவசரப்படுற நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ அந்த சமையல் இருக்காளே செம்ம கட்ட அவ இடுப்ப உடைச்சு நடந்தான்னா கரும்புல இருந்து சாரு புழியாமையே வரணும் பாத்துக்கியே இப்ப அவளோட அளவை சொல்றேன் கேட்டுக்க இங்க 36 கீழே 26 பின்னாடி 40 பாத்துக்கியே அப்புறம் இன்னொருத்தி குஜிலி பார்த்ததும் கட்டி புடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு தான் பேசுவானா பாத்துக்கியே ஓபன் டைப் மேல வேணாலும் கீழே வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவானா பாத்துக்கயே உனக்கு எதுவுமே தெரியலனாலும் அவளே உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவா இன்னொருத்திய மறந்துட்டனே அவ பேரு ரூபாலி அவ ரொம்ப தான் அலட்டிப்பா அவ நெஞ்ச குடிக்க நடக்கிறத பார்த்தா அடடா நமிதாவே தோத்துருவா அவ ஹைட்ல ஸ்னேகா சைஸ்ல நயன்தாரா இடுப்பாட்டதுல ஸ்ரேயா மேல செய்யறதுல சக்கில அவ இங்க வச்சு மசாஜ் பண்ணா மஜாவா இருக்கும் தெரியாம கேட்டாலும் இப்பதான் ஒரு முக்கியமான தேவதைய பத்தி சொல்ல போறேன் அவ ஒரு பேர் அழகி அவ பேரு சந்தியா தேவி அவ ஆட்டத்துல நாகார்ஜுன நசுங்கி போனாரு அது மட்டும் இல்ல முதல் பண்ல அவ ஷக்கலக்க பேபி லுக்கு விடத்தோ நலையா அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்க பசங்கள எல்லாம் தட்டி தட்டி எழுப்பி துடிக்க வச்சவ அவ ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய நான் தான் கூட நீ இருந்தா சாலி வாட மச்சம் பூந்து விளையாடலாம் அவ கடுக்கிற விடுங்க அவ பேசி பேசி கழுத்து அறுப்பா ஏன் கிட்ட வாங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி தர பாடத்தை ஆரம்பிக்கலாமா யோ அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லனா ஆனா பொறுந்து வீணா போயிடுவேன் அட வாயா என்ன வேற ஸ்கூல்ல படிச்சிட்டியா என்ன வாய் அண்ணா ரொம்ப பண்ணிக்கிறடா வாய் சொல்றங்க பாருங்க இங்க பாரு ஒரு உரைக்குள்ள மூணு கத்தி போனாதையா பம்பு ஆனா உனக்குதான் பிரச்சனையே இல்லையே இங்க மூணு உரை உனக்காக காலியா இருக்குது நீ பாட்டுக்கு கூட்டு விளையாடு இல்லாததுக்கு கூச்ச பண்ணி கிடக்குற ஏ ஆரம்பிங்கடே எல்லாம் தடவுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தானே பைசாவை கரெக்டா குடுத்துருந்தான் நீ பாடு தடவிட்டு போட கூடாது டே அவன் பைசாவை கரெக்ட் பண்ணிடா அப்புறம் மஜாவை ஆரம்பிக்கடா குடுத்தா குடுப்பா என்ன உன் கதை இந்த பாடு படுத்துறாங்க ஓ நீ போஸ்ட் மேனா
அது தெரியாம இவங்க மூணு பேரும் உன்ன தடவ ஆரம்பிச்சாங்க சேர்த்த நீ லெட்டர் குடுப்ப அகண்டு போன விரலையும் சூண்டி போன விரலையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது உன் பேர் என்ன என் பேர் சந்திரங்க புது போஸ்ட்மேனுங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன் புது செருப்பும் புது நாயும் கடிக்கும்னு சொல்வாங்களே நீ எப்படி நீ உட்காருப்பா ஏதா சாப்பிடுறியாப்பா இல்ல அதெல்லாம் வேண்டாங்க சரி சரி அம்மா உன் பேர் என்ன சந்திரன் சந்திரனா சரி சரி உட்காருப்பா இல்லங்க நான் அப்படியே நிக்கிறேன் பரவாயில்ல நாங்க அழுக்கானவங்களா இருந்தாலும் இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சிருப்போம் அதனால நீ எதுக்கும் யோசிக்க வேணாம் வா வந்து உட்காரு சரிங்க சொன்னா உட்கார போறேன் அதுக்கே இந்த ஓடு உட்கார உட்கார தபால் கார மாப்பிள்ள முதல்ல பிஜிலிக்கு வந்த லெட்டர் படி பாரு அதுக்காக அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கானு நான் படிக்கிறேன் இல்லங்க டைம் இல்லல நான் நிறைய பேருக்கு லெட்டர் கொடுக்கணும் அதனால அப்புறம் வந்து படிச்சு காட்டுறேன் ஏய் உட்காரு எங்க தொழிலே அம்மனமா இருக்கிறது தான் எங்க முன்னாடி எவனாவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகுங்க பேண்ட் ஷர்ட்டோட ஜெட்டியையும் அவுத்துட்டு விட்டுடுவோம் அப்படியே அவ ரோட்ல நடந்து போறானா அவன் நிலைமை என்ன ஆகும் அதனால உனக்கு அந்த நிலைமை வேணாம் அடிச்சிரு கொஞ்சம் கை என் அன்பு பிரியமான குஜிலி நீ அங்கு நலமா நானும் இங்கு நலமே கடிப்பட்டவனுக்கு தான் வலியோட வேதனை முழுசா தெரியும் ஒரு காலத்துல நீயும் நானும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் பழைய ஞாபகங்களை அசப்போட்டு பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குது உனக்காக ஒரு கவிதை சுகம் எங்கே இருக்கிறது சொரியும் இடத்தில் உண்மைதான் அன்பே உன் நினைவுகள் என் நெஞ்சை அரிக்கும் போது அதை உணர்ந்தேன் பாம்பு கடிச்சா விஷம் எப்படி உடம்பு முழுக்க பரவுமோ அந்த மாதிரி உன் நினைவுகள் என் இதயம் முழுக்க பரவுறத உணர் 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 அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே வந்துருவேன் இப்படிக்கு உன்னை நினைச்சு உருகும் கண்ணன் பெரிய குஜிலி தாண்டி பாம்பு கடிச்சா மாதிரி விஷம் உடம்பெல்லாம் ஏறுதுன்னு சொல்றான் அப்படி என்னடி பண்ண அவனே நீ அட பாம்பு கடிச்சா மருந்து கடையில கிடைக்கும் ஆனா இவ கடிச்சா மருந்துக்கு திரும்ப இவ கிட்ட தானே வரணும் லெட்டர் மட்டும் போட தெரியுது அவனுக்கு படுத்துட்டு போறானே துட்டு கொடுக்கணும்னு அறிவில்ல ஜொல்லு வடி இது துடைச்சுக்கோ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு எனக்கு எதுக்கு பணம் சமையலுக்கு வந்த லெட்டர் எடுத்து பிரிச்சு சத்தமா படி நாங்கெல்லாம் கேக்குறோம் இன்னொரு லெட்டர் படிக்கிறதா எனக்கு நிறைய வேலை இருக்குங்க இருந்தாலும் நான் படிக்கிறேன் அவ்வளவுதான் அன்புள்ள மகள் சமையலுக்கு அம்மா எழுதி கொண்டது அம்மா அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும் முதல்ல நீ உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்க உன் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பகவான் நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்பள கம்பெனி முதலாளி அம்மா பத்மாவதிக்கு என் வணக்கத்தை சொல்லிடு அது சரிம்மா உங்க அப்பள வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை கடவுள் கண்டிப்பா கொடுப்பா அதை யாராலையும் தடுக்க முடியாது உன்னால முடிஞ்சா அடுத்த மாசம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து அனுப்பு ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுள் என் மேல போட்ட பாரத்தை உன்னை தவிர வேற யார்கிட்ட சொல்லி அழ முடியும் உடம்ப பாத்துக்க கவலைப்படாதம்மா அடுத்த வாட்டி உனக்கு நிறைய பணம் அனுப்பி வைக்கிறேன் எத்தனை பேர் கூட படுக்க வேண்டியதாலும் படுக்கிறேன் அடியே அடக்காதடி அழு நல்லா அழுது தீத்துடு இந்த அழுகு கண்ணீர் சோகம் துக்கம் இதனாலதான் நாமெல்லாம் மனுஷங்களா இருக்கும்
இதெல்லாம் இல்லாம போனா நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிற வேறும் போனோம்.